மறதியும் மாறாட்டமும் குமார் புரிதவே. மனிதருடைய ஞாபக சக்தி மூளையில் தங்கியிருக்கிறது. இதன் முக்கியத்துவத்தினால்தான் மிக உயர்ந்த இடத்தில் பலமான எலும்பு கலத்துக்குள் மூளை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிறையவே உள்ள ஞாபக சக்தி காலப்போக்கில் குறைவது உண்டு. அதனால்தான் இளமையில் கல் என்ற வழக்கு வந்தது. ஞாபக மறதி நோயை டெமென்டியா என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். இதற்கு தனியான ஒரு மருந்து இல்லை. ஆனால் அது வருவதற்கான சில காரணிகளை தவிர்ப்பதனால் உங்களுக்கு இந்த நோய் வருவதை தவிர்க்கலாம். பொதுவாக வயது கூடியவர்களுக்குத்தான் இந்த நோய் வரும் என்றாலும் சிலருக்கு இளவயதிலேயே வருவதும் உண்டு. மேலும் இன்றைய வாழ்நாளின் எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே செல்வதனால் நாம் கூடிய கவனமாய் இருப்பது அவசியம். உதாரணத்திற்கு, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்தில் ஆயுட்காலம் சராசரியாக 40 வருடமாக இருந்தது. இன்று 80 அதிகரித்துள்ளதை அவதானிக்க. மாறாட்டம் அல்லது மறதி தோன்றுவதற்கான காரணங்களை முதல் கவனிப்போம். பின் அவற்றை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். இரத்த அழுத்தம். பொதுவாக இளம் வயதில் இரத்த அழுத்த நோய் உடையவர்கள் அதனை அசட்டை செய்து கூடிய இரத்த அழுத்தத்துடன் வாழ்ந்தால் அவர்களுக்கு பிற்காலத்தில் டிமென்சியா வரலாம். புகைப்பிடிக்கும் பழக்கம். புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு 45% மேல் மாறாட்ட நோய் வருவதை அவதானித்துள்ளார்கள். சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அதனை கட்டுப்படுத்தாது விட்டால் முதிய வயதில் மறதி நோய் வருவதை தடுக்க முடியாது. கொழுப்பு. கொலஸ்ட்ரால் எனும் கொழுப்பு குருதியில் அதிகமாக உள்ளவர்களுக்கு இந்த மாறாட்டம் முதிய வயதில் வருவதை அவதானித்துள்ளார்கள். அதிக எடை. அதிக எடை அதிகமாய் உள்ளவர்களுக்கு முதிய வயதில் இந்நோய் வருவதை கூறுகிறார்கள். ஆரோக்கியமில்லா உணவு. ஆரோக்கியமில்லா உணவு என்று இங்கு குறிப்பிடுவது மிகுதியான கொழுப்பு, சர்க்கரை, உப்பு போன்றவற்றுடன் பழுதாகாமல் இருப்பதற்கு இரசாயன கலவைகள் சேர்க்கப்பட்ட உணவுகளும் அடங்கும். மதுபானம். மிகுதியாக மதுபானம் அருந்துவதும் காலப்போக்கில் மூளையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல ஆழ்ந்த அறிவுடையவர்களுக்கு இறுதி காலங்களில் மறதி நோய் வருவது குறைவு என ஆய்வுகள் கூறுகின்றன. மனச்சிதைவு அல்லது மனச்சோர்வு உள்ளவர்களுக்கு டெமென்டியா வர சாத்தியக்கூறு அதிகம். தலையில் பலத்த அடிபட்டால் அல்லது சிறுகச் சிறுக பல அடிகள் பட்டாலும் மறதி நோய் வரலாம். காது கேட்காதவர்கள் சிலருக்கு மறதி அதனால் வருவதாக தோன்றினாலும் அதற்கு காரணம் அவர்கள் ஒதுங்கி இருப்பதுதான் என்பது புரியும். சமூக தனிமைப்படுத்தல் என்பது இரத்த அழுத்தத்தை மட்டுமல்ல மறதி நோயையும் தோற்றுவிக்கலாம். மனிதர் ஒரு சமூக மிருகம். தனிமையில் இருப்பது கடினம். வாகன நெரிசல் கூடிய வயதிகளுக்கு அருகாமையில் வதிவிட முடியவர்களுக்கு இந்நோய் வருவதற்கான நிலை நிறையவே உள்ளது. மேலே தரப்பட்ட நெடிய பட்டியலை பார்த்துவிட்டு ஏதோ குடிமுழுகி போய்விட்டது என எண்ண வேண்டாம். பொதுவாக ஒரே குடும்பத்தின் சகோதரருக்கும் அல்லது தந்தை தாய்க்கும் வந்தால் தனக்கும் வரலாம். அதனை மரபணுவால் வந்தது என குறிப்பிட முற்படுவார்கள். ஆனால் அவர்கள் கவனிக்க தவறுவது ஒரே குடும்பத்தில் வாழும் அவர்களுடைய உணவு வாழ்வு முறை அனைத்துமே ஒரு விதமாய் அமைந்திருப்பதாகும். மறதி மாறாட்டத்தினை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆராயும் வேளையில் சில அடிப்படை உண்மைகளை கவனிப்பது அவசியமாகும். ஒரு விடயத்தை நினைவில் வைத்திருத்தல் அல்லது மறந்து விடுதல் என்பது மூளை என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் நான் என்று ஒருவர் தன் மார்பை தட்டு காட்டினாலும் நான் என்ற உணர்வு மூளையை பொறுத்ததே. எனவே நீங்களும் அடுத்த முறை நான் என குறிப்பிடுகையில் தலையை தொட்டு காட்டுங்கள். ஒரு சராசரி மனிதரின் மூளை ஏறத்தாழ 3.3 ராத்தல் எடை இருக்கும். இது அவரது எடையின் 2.5% ஆனால் அவரது இரத்தோட்டத்தில் 20% மூளையின் பாவனைக்கு செல்கிறது. இதிலிருந்து மூளை எவ்வளவு முக்கியமான உறுப்பு என்பது விளங்கும். வயது அதிகரிக்கும் உடலில் உயிர்க்கலங்கள் பழையவனவாவது இயல்பே. ஆனால் 2018 கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியிலிருந்து மூளையின் பழுதாகும் கலங்கள் புதிய கலங்களை உருவாக்கும் என்பதை அவதானித்துள்ளார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியே. மூளை ஆரோக்கியத்திற்கான செயற்பாடுகள். தேகாபியாசம். சுவர் இருந்தால் தானே சித்திரம். முன்பு குறிப்பிட்டது போல் இருதயம் இரத்தத்தை சிறப்பாக செலுத்துவதற்கு தேகப்பயிற்சி செய்யுங்கள். துவிச்சக்கர வண்டி செலுத்துவது, வேகமாக நடப்பது, தேகப்பியாசம் செய்வது என பல வழிகள் உண்டு. இதய துடிப்பு கூடி உடல் ஆரோக்கியம் அடைவதுடன் மூளைக்கும் கூடிய இரத்தம் செலுத்தப்படும். எனவே நாளொன்றுக்கு குறைந்தது அரை மணித்தியாலமாவது தேகாபியாசம் செய்ய தவறாதீர்கள். ஆரோக்கியமான உணவு. 2000 முன்பு வாழ்ந்த வள்ளுவரே தனது 943 குறளில் அழகாக தெரிவித்துள்ளார். அற்றால் அளவரின் துன்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு. முன் உண்ட உணவு செறித்து விட்டால் பின் வேண்டிய அளவு அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்பு பெற்றவனதை நெடுங்காலம் செலுத்தும் வழியாகும். நீங்கள் உணவு உட்கொள்ளும் வேளைகளில் தொலைக்காட்சியில் நாடகம் பார்த்து கொண்டு உங்களை அறியாமல் தேவைக்கதிகம் உண்பது தீமை பயக்கும். முக்கியமாக சில உணவு வகைகளை தவிர்ப்பது அவசியம். உங்கள் உடல்நிலைக்கேற்ப உப்பு, சர்க்கரை, கொழுப்பு ஆகியவற்றை குறைப்பது அல்லது தவிர்ப்பது அவசியம். இப்படி செய்வதால் நான் முன்பு கொடுத்த பட்டியலில் உள்ள சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கொழுப்பு போன்றவற்றை தவிர்த்து கொள்ளலாம். அளவுக்கதிகம் உண்பதால் எடை அதிகரிப்படைந்தால் அதுவும் ஒரு குறைபாடு. நம்பவர்கள் ஒரு பெரிய சாப்பாட்டு தட்டை வைத்து
அதில் மேருமலை போல சோறு, இடியப்பம் அல்லது பிட்டை குவித்துவிட்டு அதை சுற்றி சிறு குன்று போல கறிகளை குவித்து உண்பார்கள். இதனை தவிர்த்தல் நலம். சிறிய சாப்பாட்டு தட்டை பயன்படுத்துங்கள். மாமிசம் உண்பவராயின் சிகப்பு நிறமான இறைச்சியை தவிர்த்து கொள்ளுங்கள். பல வகையான மரக்கறிகளையும் தவிடு விளக்காத தானிய வகைகளையும் இயன்ற அளவிற்கு புசியுங்கள். மதுபானம் பாவிப்பவரானால் அதனை தவிர்க்க முடியாவிடனும் குறைத்து கொள்ளுங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அல்லவா? மனிதருக்கு மூளை புது விடயங்களை கண்டுபிடிப்பதற்காகவே அமைந்துள்ளது. அதை பாவிக்காமல் வைப்பதனால் அது துருப்பிடித்துவிடும். நாலு கால்களில் நடந்த மனிதர் எழுந்து நின்றபோது அவர் தொலைவை நோக்க முடிந்தது. அன்றிலிருந்து இன்று வரை பல விடயங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு, நீங்கள் இடது கையால் சவரம் செய்பவர் என்றால் வலது கையால் சவரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வலது கையால் எழுதுபவர் இடது கையால் எழுதுங்கள். இவை அனைத்தும் மூளைக்கு பயிற்சி தரும். நீங்கள் ஓவியம், காவியம் என எதை கற்பினும் மூளை வளர்ச்சி அடையும். மூளைக்கும் இத்தகைய அபியாசம் இருப்பது ஆரோக்கியத்திற்கு உதவும். நாடக சீரியல் பார்ப்பது, கணனிகளில் விளையாடுவதும் சிறந்ததல்ல. ஓய்வு இது ஒரு அத்தியாவசிய விடயமாகும். எந்த இயந்திரமும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஓட முடியாது. சிலர் தான் பிந்தி படுத்து முந்தி எழும்புவதாக பெருமையாக சொல்வதுண்டு. அதன் விளைவு முதுமையில் தெரிய வரும். மேலும் சீரான தூக்கம் மிகவும் அவசியமான ஒரு விடயம். இடையில் விழிக்காது துயின்றால்தான் கூடிய பயன் இருக்கும். இங்கே நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளை தருகிறேன். படுக்கை அறையை இருட்டாக வைத்திருங்கள். அறையின் வெப்பநிலை 15 பாகைசியாக இருப்பது நலம். நடு இரவினில் கனவுகள் இல்லாத, கண்ணிமைக்காத ஆழ்ந்த தூக்கம் வரும். காலை தூக்கம் கனவு நிறைந்து ஆழ்ந்த தூக்கமாய் இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தூங்கச் சென்றால் உடம்பு பழகிவிடும். பகல் தூக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மதியத்துக்கு பின் கோப்பி அருந்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். மதுபானம் அருந்துவதால் தூக்கம் வரும், ஆனால் அது நெடிய தூக்கமாய் இருக்காது. எனவே ஓய்வுக்காக மதுபானம் பாவிப்பதை கட்டுப்படுத்துங்கள். படுக்கையறையை படுப்பதற்கு மட்டும் பாவியுங்கள். கட்டிலில் படுத்துக்கொண்டு தொலைக்காட்சி பார்ப்பது, கணனியில் வாசிப்பது தூக்கத்தை கெடுக்கும். பகலில் நீங்கள் தேகாபியாசம், நெடுநடை போன்றவற்றை செய்வதால் உடல் களைத்து ஆழ்ந்த தூக்கம் வரும்.